மைசூரில் இன்று ஆறாம் கட்ட தேர்தல் பிரச்சாரத்தை தமிழக முதல்வர் எடப்பாடி பழனிசாமி தொடங்கினார். அப்போது அவர் கூறுகையில், திமுக ஒரு கார்ப்பரேட் கட்சி, ஸ்டாலின் தான் தலைவர், கனிமொழி மற்றும் உதயநிதி நிர்வாக இயக்குநர்கள். ஸ்டாலின் செல்லுமிடமெல்லாம் அரசு ஏதும் செய்யவில்லை என பச்சை பொய்யை அவதூறான செய்தியை பரப்பி வருகிறார் என பேச்சு. நெல்லை மாவட்டம் வள்ளியூரில் இன்று ஆறாம் கட்ட தேர்தல் பிரச்சாரத்தை தமிழக முதல்வர் எடப்பாடி பழனிசாமி தொடங்கினார். அங்கு பெருந்திரளாக கூடியிருந்த பொதுமக்களிடம் அவர் கூறுகையில், தொடர்ந்து அம்மாவின் அரசு 30 ஆண்டு காலம் சிறப்பாக ஆட்சி தந்து கொண்டிருக்கிறது. இதனை பெருமிதத்தோடு கூறிக்கொள்கிறோம். புரட்சி தலைவி அம்மா, புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இருவருக்கும் வாரிசு கிடையாது. நீங்கள் எல்லோரும் தான் அவர்களின் வாரிசுகள். திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியையும் அம்மாவின் ஆட்சியையும் ஒப்பிட்டு பார்த்து எங்கள் ஆட்சியில் கிடைத்த நன்மைகளை எண்ணி பாருங்கள். ஸ்டாலின் அவர்கள் செல்லுமிடமெல்லாம் அம்மாவின் அரசு எதுவும் செய்யவில்லை என பச்சை பொய்யை அவதூறு செய்தியை பரப்பி வருகிறார். நாட்டு மக்களுக்கு அனைத்து திட்டங்களையும் வழங்கியிருக்கிறோம். ராதாபுரம் தொகுதியில் அரசு ஐடிஐ கொண்டு வந்திருக்கிறோம். திசையின் விளையை தலைமையிடமாக கொண்டு புதிய தாலுகா உருவாக்கப்பட்டுள்ளது. ராதாபுரம் கால்வாயில் ஆண்டு முழுவதும் நீர் வர 120 கோடி ரூபாய் செலவிடப்பட்டுள்ளது. வள்ளியூரை தலைமையிடமாக கொண்டு புதிய கல்வி மாவட்டம், உவரி கப்பல் மாதா கோவில், ஆற்றங்கரை பள்ளிவாசல், விசுவாமித்திரர் கோவில், தெற்கு கள்ளிக்குளம், புனித அதிசய பனிமாதா கோவில் ஆகிய தலங்கள் சுற்றுலா தலங்களாக அறிவிக்கப்பட்டுள்ளது. 5 அம்மா மினி கிளினிக் திறக்கப்பட்டுள்ளது போன்ற பல திட்டங்களை இந்த தொகுதியில் வழங்கியுள்ளோம். ஆனால் ஸ்டாலின் அவர்கள் வேண்டுமென்றே திட்டமிட்டு ஒரு பொய்யான பிரச்சாரத்தை பரப்பி வருகிறார். அரசு பள்ளியில் படிக்கும் மாணவர்களுக்கு மருத்துவக் கல்லூரியில் படிப்பதற்காக உள் ஒதுக்கீடு முறையில் அவர்கள் படிப்பதற்கு வழி செய்துள்ளோம். அந்த மருத்துவ கல்வி கட்டணத்தை அரசு செலுத்தி வருகிறது. பள்ளியில் குழந்தைகள் படிப்பதற்கு தேவையான அனைத்து வசதிகளையும் இந்த அரசு செய்து வருகிறது. தமிழகம் முழுவதும் 52 லட்சம் பேருக்கு மடிக்கணினி கொடுக்கப்பட்டுள்ளது. கிட்டத்தட்ட 7000 கோடி ரூபாய்க்கு மேல் செலவிடப்பட்டு மடிக்கணினி வழங்கப்பட்டுள்ளது. தமிழகம் உயர்கல்வி படிப்பதில் முதல் மாநிலமாகும். திமுக ஆட்சியில் எந்த திட்டமும் கொண்டு வரவில்லை. ஸ்டாலின் போகிற இடமெல்லாம் ஒரு பெட்டியை வைத்து குறை இருக்கிறதா என்று கேட்டு கொண்டு வருகிறார். குறை இருந்தால் பெட்டியில் போடுங்கள் என்கிறார். ஆனால் அங்கு 2 பெட்டிகள் வைத்திருப்பதாக தகவல் வருகிறது. அதில் அவர்களுக்கு சாதகமான ஆட்களை செட் செய்து மனுக்களை போட்டு வருகிறார். துணை முதல்வராக இருந்த ஸ்டாலின் பொதுமக்களை பார்க்கவில்லை. அதிகாரம் இருக்கும்போது மக்களிடம் மனு வாங்கவில்லை. அதிகாரம் இல்லாத போது மனு வாங்கி வருகிறார். முதல்வர் குறை தீர்க்கும் அமைக்கப்பட்டு 9,25,000 மனுக்களை பெற்று அனைத்து மனுக்களையும் பரிசீலனை செய்து 5,25,000 மனுக்களுக்கு தீர்வு காணப்பட்டுள்ளது. 2011 அதிமுக தேர்தல் பிரச்சாரத்தில் விலையில்லா மிக்சி கிரைண்டர் வழங்குவதாக கூறினோம். அதுபோல் அனைத்தையும் செய்து வருவது அம்மாவின் ஆட்சி. இந்தியாவிலேயே அமைதி பூங்காவாக இருப்பது தமிழகம்தான். இதனை நான் சொன்னால் ஸ்டாலின் ஏற்றுக்கொள்ள மாட்டார். இந்தியா டுடே என்ற ஆங்கில நாளிதழ் இந்தியா முழுவதும் சட்ட ஒழுங்கில் சிறப்பாக செயல்படும் மாநிலம் என ஆய்வு செய்து முதன்மை மாநிலம் தமிழகம் என விருது வழங்கியுள்ளது. திமுகவில் கருணாநிதி, ஸ்டாலின், தற்போது உதயநிதி கட்சிக்கு உழைத்தவர்களை விட்டு அவரது குடும்ப அரசியல் செய்து வருகிறது. உதயநிதிக்கு என்ன தகுதி இருக்கிறது? கருணாநிதியின் பேரன், ஸ்டாலினின் மகன், இது போக என்ன தகுதி உள்ளது? எனது அனுபவம்தான் அவரது வயது. திமுக ஒரு கம்பெனி, ஸ்டாலின் தான் தலைவர், மீதி இருப்பவர்கள் எல்லாம் நிர்வாக இயக்குநர்கள். வேறு யாரும் சென்றால் கட்சியை கைப்பற்றி விடுவார்கள் என்ற பயம் எங்கள் கட்சியில் பலர் இருக்கின்றனர். மக்களோடு மக்களாக இருப்பது அதிமுக கட்சி. பெட்டியில் மனு கொடுத்தால் ஒரு சீட்டு கொடுக்கப்பட்டு அதனை ஸ்டாலின் தீர்த்து வைப்பாராம். இதுவரையில் 5 லட்சம் பேர்களுக்கு சீட்டு கொடுக்கப்பட்டுள்ளது. அது என்னவாயிற்று? சட்டப்பேரவை 110 கீழ் முதல்வரின் உதவி மையம் ஒருங்கிணைக்கப்பட்ட குறை தீர்ப்பு மேலாண்மை திட்டம் அறிவிக்கப்பட்டு வீட்டிலிருந்தே உங்கள் செல்போனில் 1100 தொடர்பு கொண்டு தீர்த்து வைக்கப்படும். 3 நாட்களுக்கு முன்பே சென்னையில் நான் இந்த திட்டத்தை தொடங்கி வைத்து விட்டேன். இனி அரசு அதிகாரிகள் மக்களை தேடு வரையிலும் 55,000 பேர் புகார் செய்திருக்கின்றனர். 55,000 பேர் தங்கள் பிரச்சனைகளை அரசு கவனத்திற்கு கொண்டு வந்துள்ளனர். ஆகையால் நாங்கள் அனைத்தையும் செய்துவிட்டோம். விவசாயத்திற்கு வாங்கிய பயிர்க்கடன் ரத்து செய்யப்பட்டுள்ளது. தடையில்லாத மின்சாரம் வழங்கிய ஒரு அரசு இந்த அரசு. தடையில்லா மின்சாரம் இருப்பதால் புதிது புதிதாக தொழில் நிறுவனங்கள் வந்து வேலை வாய்ப்பு பெருகி வருகிறது. தமிழகம் மின் மிகை மாநிலமாக செயல்பட்டு வருகிறது என அவர் கூறினார். மேலும் 2 குழந்தைகளுக்கு தர்ஷன் மற்றும் நிஷாந்தினி என முதல்வர் பெயர் சூட்டி மகிழ்ந்தார். முதல்வருக்கு ராதாபுரம் சட்டமன்ற உறுப்பினர் IS இன்பது உற்சாக வரவேற்பு அளித்தார். அப்படி இல்லை, இன்னைக்கு அம்மாவுடைய அரசாங்கம் 2019 மாசம் சட்டமன்றத்தில் சட்டமன்ற பேரவை 110 அறிவிச்சேன். இன்னைக்கு தமிழகம் முழுவதும் இன்னைக்கு
மக்கள் அரசாங்கத்தை நாடி செல்வதற்காக அரசாங்கமே மக்களை நாடி சென்று மக்களுடைய பிரச்சனைகளை மனு மூலமாக பெறப்பட்டு தீர்வு காணப்படும் என்ற திட்டத்தை நான் அறிவித்தேன். முதலமைச்சர் குறைந்திருக்கும் திட்டம் என்று இன்றைக்கு இன்றைக்கு மாநிலம் முழுவதும் இருக்கின்ற அனைத்து மாவட்டங்களிலும் அமைச்சரை அனுப்பி மனுக்களை பெற்றோம். சட்டமன்ற உறுப்பினர்கள் அனுப்பி மனுக்களை பெற்றோம். மாவட்ட ஆட்சித்தலைவர் ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியாக சென்று மக்களுடைய மனுக்களை பெற்றார். அந்த மனுக்கள் 9,77,000 மனுக்கள் திரு ஸ்டாலின் அவர்களே குறிச்சு வச்சுக்க 9,77,000 மனுக்கள் அப்படியே நாங்க பெற்றோம். எல்லா மனுக்களும் கம்ப்யூட்டர்ல பதிவு பண்ணோம். அதுல எந்த மனுக்கு தீர்வு காண முடியும் என்று கருதி தகுதியுள்ள மனு 5,25,000 மனுக்கள் இன்னைக்கு தீர்வு காணப்பட்ட அரசு எந்த காரணத்திற்காக நிராகரி நிராகரிக்கப்பட்டது என்ற செய்தியை அந்த மனு கொடுத்தவர்களுக்கு பதில் அனுப்பி வைக்கப்பட்டது. அதே ஒரு அரசாங்கம் எப்படி செய்ய வேண்டும் என்பதற்காக எங்களுடைய அரசாங்கம் முன்னோடியாக திகழ்ந்து கொண்டிருக்கிறது. ஸ்டாலின் அவர்களே உங்களை போட்ட மனு வாங்கி ஏமாற்று நாடகம் எங்களுடைய கட்சியிலும் கிடையாது, எங்களுடைய அரசியலும் கிடையாது. இதே போல 2019 நாடாளுமன்ற தேர்தல் வருவதற்கு முன்பு இதே போலதான் ஒவ்வொரு திண்ணையிலையும் பெட்ஷீட் விட்டு மனு வாங்கினார். அந்த மனுல எங்க போச்சு எங்க போச்சு எங்க போச்சுனே தெரியல, அவருக்கு தான் தெரியும். இப்படி மக்களை ஏமாற்றுவது தேர்தல் வரும்போது இந்த ஏமாற்று வேஷத்தை போட்டு நாடமாடி மக்களை திசை திருப்பி அதன் மூலமாக வெற்றி பெறுகின்ற கட்சி திராவிட முன்னேற்ற கழக கட்சி, அரஞ்சீதி அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சி என்னென்ன வாக்குறுதி கொடுக்கின்றதோ அதையெல்லாம் நிறைவேற்றுகின்ற கட்சியாக திசை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். 2011 புரட்சி தலைவர் அம்மாவும் தமிழகம் முழுவதும் சுற்றி வருகின்ற பொழுது அரஞ்சீதி அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தேர்தல் அறிக்கையிலே குறிப்பிட்டார்கள். நான் முதலமைச்சராக வந்தவுடனே விலையெல்லாம் மிக்சி கிரைன் மின்சரி வழங்க வேண்டும் என்று சொன்னார்கள். அதே திமுக 2006 திரு கருணாநிதியவர் திமுக தலைவர் திமுக தேர்தல் அறிக்கை வெளியிட்டார். திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தா நிலமற்ற விவசாயிக்கு 2 ஏக்கர் நிலம் கொடுப்பதாக சொன்னார். ரகாலாபுரம் தொகுதியில் எத்தனை பேருக்கு கொடுத்திருக்கிறாங்க? ஒண்ணுமே கொடுக்கல, கொடுக்காட்டி போகுது. சட்டமன்றத்துல அரசியல் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக சட்டமன்ற உறுப்பினர் திரு கருணாநிதி கேள்வி கேட்டாங்க. நீங்க தேர்தல் நேரத்தில் 2006 திராவிட முன்னேற்ற கழக தேர்தல் அறிக்கையிலே குறிப்பிட்டீர்களே நிலமற்ற விவசாயி 2 ஏக்கர் நிலம் கொடுப்பதாக எங்கே என்று கேட்கின்ற பொழுது திரு கருணாநிதி அவர் கையளவு நிலம் இருந்தாலும் மக்களுக்கு கொடுப்பேன்னு சொன்னாங்க. அதையாவது காட்டினா அதுவும் காட்டல, கடைசி வரைக்கும் அதையும் காட்டவே இல்லை. எவ்வளவு போய் பாருங்க, எங்க நிலம் இருக்குது, எப்படி கொடுக்க முடியும், எப்படியெல்லாம் மக்களை திசை திருப்பி ஏமாற்றி மக்களின் ஓட்டுகளை பெறலாம் திமுக பெறுகின்றார்கள் என்பதை மக்கள் எண்ணிப்பார்க்க வேண்டியதற்காக இதை நான் குறிப்பிடுகிறேன். அது மட்டுமில்ல, திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவர் நிலம் கொடுக்காட்டி பரவாயில்ல, நிலத்தை மக்கள் இடத்துல பிடுங்க இருந்தாலே போதும், மக்கள் நிம்மதியா குறைச்சிடுவாங்க. திமுக காரர் கண்டாவே அலர்ச்சி மக்களுக்கு, ஏன்னா அப்படிப்பட்ட கட்சி அந்த கட்சி. சட்டமானது இன்னைக்கு பேணிக்காப்பிலே தமிழ்நாடு இன்னைக்கு முதன்மையா இருந்திருக்கிறது, இந்தியாவிலே பல மாநிலம் இருக்கின்றது. இன்னைக்கு அமைதி பூங்காவா விளங்கின்ற மாநிலம் தமிழ்நாடு. இது நாங்க கூட சொல்லல, அதை ஏத்துக்க மாட்டாங்க. சாரி, இன்னைக்கு இந்தியா டுடே என்ற ஆங்கில நாளேடு இந்தியா முழுவதும் ஒவ்வொரு ஆண்டும் ஆய்வு பணிகளை மேற்கொள்வார்கள். அந்த ஆய்வு பணியிலே மேற்கொண்டு துறை துறை வாரியாக விருதுகளை கொடுப்பாங்க. அப்படி காவல் எந்த மாநிலத்தில் தற்கொலை சிறப்பா இருக்கு ஆய்வு செய்த பொழுது இந்தியா முழுவதும் ஆய்வு செய்கின்ற பொழுது தமிழ்நாடு சிறந்த தற்கொலைக்கு பேணிக்காப்பிலே முதன்மை மாநிலம் என்று தேர்வு செஞ்சு 3 ஆண்டுகளும் 1 ஆண்டு 2 ஆண்டு 3 ஆண்டுகளும் தொடர்ந்து நம்ம விருதுகளை வாங்கிட்டு இருக்கிறோம். அதை சொன்னாலும் அவரு கோபம் எங்கே தற்கொலை சிறப்பா இருக்கு, தற்கொலை சிறப்பா இருக்கிற காரணத்தால எங்களுக்கு விருது கிடைக்குது. எல்லாமே உழைத்தால் கட்சிக்கு விசுவாசமா இருந்தால் மக்களுடைய நம்பிக்கை பெற்றால் உயர்ந்த கட்சி அதிமுக பாருங்க. திரு கருணாநிதி
அதுக்கு பிறகு ஸ்டாலின், அதுக்கு பிறகு ஒரு மலர்ச்சர். நமக்கு வாழவர் அதிகமா இருக்க இடக்கணுன்ற மாதிரி இந்த உதயநிதி அவருக்கு இந்த கட்சிக்கு என்ன சம்பளம், அந்த கட்சியில எவ்வளவு பாடுபட்டு இருக்காங்க, அந்த கட்சிக்காக எவ்வளவு உழைச்சிருக்காங்க, அவையெல்லாம் வச்சுட்டு இந்த உதயநிதி புறப்பட்டார். ஊரூரா போய் இவர் பிரச்சாரம் பண்றாரு, அண்ணா திமுக அரசாங்கம் மீது குற்றம் சொல்லிட்டு இருக்காரு, எங்க கட்சி மீது குற்றம் சொல்லிட்டு இருக்காரு. இன்னும் சொல்ல போனா என்னுடைய அனுபவம் தான் அவருடைய வயது. உதயநிதி அறிவிக்கிறதுக்கு அந்த கட்சி படுபோதாவது போயிடும். இப்படி திராவிட முன்னேற்றத்துடைய நிலைமை இப்படி இருக்கின்ற காலத்தில் இன்னைக்கு மீண்டும் ஆட்சிக்கு வர வேண்டும் துடிக்கிறார்கள். அது குடும்ப கட்சி, இன்னைக்கு நாட்டு மக்களுக்கு நன்மை செய்வதற்காக கட்சி தூங்கல, அது ஒரு கார்ப்பரேட் கம்பெனி. அந்த கம்பெனியில ஸ்டாலின் முதலாளி, மீதி எல்லாம் போர்ட் ஆஃப் டைரக்டர், உதயநிதி, கனிமொழி அம்மா, தயாநிதி மூலம் போர்ட் ஆஃப் டைரக்டர். இப்ப பாருங்க திமுக எத்தனை பேர் இன்னைக்கு மூத்த கட்சி நிர்வாகி இருக்கிறாங்க, யாராவது பிரச்சாரத்துக்கு போறாங்களா? கிடையாது. ஸ்டாலின் போறாரு, உதயநிதி போறாங்க, திருமதி கனிமொழி அம்மா போறாங்க, தயாநிதி மோர் போறாங்க. ஏன்னா குடும்பத்தை தவிர்த்து வேற எவர் போனாலும் கட்சி கைப்பற்றுவாரு பயம். திமுக அப்படி இல்ல, எடப்பாடி பழனிசாமி இருக்கிறாரு, உதயகுமார் இருக்கிறாங்க, ராஜன் சுவாமி இருக்கிறாங்க, இன்பத்துறை இருக்கிறாரு, சீனிவாசன் இருக்கிறாரு, இப்படி பல பேர் இருக்கிறாங்க. இந்த கட்சி தான் ஜனநாயக கட்சி. ஏன்னா மக்களோடு மக்களாக பழகினதுதான் மக்களுடைய கஷ்டம் தெரியும். அந்த கஷ்டம் தெரிஞ்சால்தான் கஷ்டத்தை போக்குவதற்கு திட்டத்தை கேட்டு திட்டத்தின் மூலமா மக்களுக்கு நன்மை கிடைக்கும். அப்படிப்பட்ட கட்சி அண்ணா திமுக கட்சி. திமுக கட்சியெல்லாம் அப்படி கிடையாது. என்ன சொல்றாரு, அந்த பெட்டியில போட்ட பிறகு ஒரு மனு கொடுப்பாரான், சீட்டு கொடுப்பாரான், இந்த சீட்டை வாங்கிட்டு போய் நேரில் பாக்கலாம். நடக்கிற காரியமா பேசுறதுக்கு, எதாவதுதான் பேசுறது, மக்கள் நம்ப வேண்டாம், எதை வேணாலும் பேசுறாரு. ஒரு சீட்டு திருப்பி கொடுத்தா உடனே பாக்கலாம். இது வரைக்கும் 5 லட்சம் பேர் திருப்பி கொடுத்துட்டேன், நீ எத்தனை பேர் போய் பார்க்க முடியும்? 5 லட்சம் பேருக்கு மேல திருப்பி கொடுத்தது பத்திரிகை செய்தி, அது வருதா இல்லையா அது தெரியாது. அப்படி ஒரு பொய்யான செய்தி வெளியிட்டு எங்களுக்கு மனு கொடுத்துருக்காரு, ஒரு பொய்யான செய்தி வெளியிடுறது. இன்னைக்கு அதுக்கும் வழி இல்லாம முடியாது, அதுக்கு வழி கிடையாது. 2020 சட்டமன்றத்துல செப்டம்பர் மாசமே நான் அறிவிச்சுட்டேன், முதலமைச்சருடைய இன்னைக்கு என்னுடைய அறிவிப்பா வெளியிட்டிருக்கிறோம் சட்டமன்றத்தில். சட்டமன்ற பேரவை 115 இன்னைக்கு முதலமைச்சரின் உதவி மையம் மற்றும் ஒருங்கிணைக்கப்பட்ட குறை தீர்ப்பு மேலாண்மை திட்டம் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பு வெளியிட்டு, இன்னைக்கு நீங்க வீட்டில் இருந்து செல்போன் மூலமாக 1100 என்ன அமைச்சி உங்களுக்கு எந்த துறையில என்ன பிரச்சனை சொன்னீங்களோ அந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கு வழிவகித்து வந்த அரசு அரசு கூட்டத்தில் போய் மனு எழுதி பொட்டியில் போடுற வேலையெல்லாம் இல்ல, அந்த வேலையும் கிடையாது. இந்த கூட்டத்தில் இருந்து தங்களுக்கு என்ன பிரச்சனை எந்த துறையில் சொல்லி அது அப்படியே 1100 நீங்க பதிவு செஞ்சீங்கன்னா அங்க சம்பந்தப்பட்ட அதிகாரி வந்து உங்களுடைய பிரச்சனையை தீர்ப்பாங்க. 3 நாளைக்கு முந்தி சென்னையிலே அந்த திட்டத்தை நான் துவங்கி வச்சுட்டேன். இனிமேல் அந்த மனு போடுற வேலையும் கிடையாது. இனிமேல் மக்கள் அரசு அதிகாரி நாடி செல்ல வேண்டிய அவசியமே இல்லை, அரசு அதிகாரிகள் மக்களை தேடி வந்து செல்லக்கூடிய நிலையை நாங்கள் உருவாக்கி தந்திருக்கோம். இது வரைக்கும் அறிவிச்சு கொஞ்ச நாள்லயே 55,000 புகார் வந்திருக்கு. 55,000 பேர் எங்களுக்கு என்னென்ன டிபார்ட்மெண்ட்ல என்னென்ன பிரச்சனை தீர்ந்து வைக்க வேண்டும் என்று அரசுடைய கவனத்திற்கு கொண்டு வருவதற்கு எங்களுடைய அரசு சிறப்பான திட்டத்தை நீங்க கொண்டு வந்து நிறைவேற்றி திரு ஸ்டாலின் அவர்களே. இதையெல்லாம் நான் ஏற்கனவே கொண்டாந்துட்டேன், சட்டமன்றத்தில் அறிவிச்சுட்டேன். நீ போய் கொட்டி வச்சு மனு வாங்குற வேலையில தேவையே கிடையாது, அந்த வாய்ப்புக்கும் உனக்கு இடம் கொடுக்கல. இது ஒரு நவீன விஞ்ஞான உலகம். இந்த விஞ்ஞான உலகத்துல மக்கள் எளிதா தங்களுடைய பிரச்சனையை அரசுடைய கவனத்துக்கு கொண்டு வரணும், அந்த பிரச்சனையை அரசு தீர்க்க வேண்டும், அதுதான் எங்களுடைய நோக்கம். அந்த நோக்கத்தையும் இந்த இதை நாங்கள் நிறைவேற்றி காட்டியிருக்கிறோம். இப்படி ஏராளமான திட்டங்கள், தைப்பொங்கல் என்று எல்லா வீடுகளிலும் தைப்பொங்கல் கும்பிட விடுவதற்காக எல்லா அரிசி குடும்பத்தினருக்கும் 2500 ரூபாய்
கொரோனா வைரஸ் தொற்று கடுமையான சோதனையான நேரம். அப்படி சோதனையான நேரத்தில் கூட மக்கள் பாதிக்கப்படக்கூடாது என்பதற்காக தொடர்ந்து 5 மாத காலமாக விலையில அரிசி, விலையில சக்கரை, விலையில எண்ணெய், விலையில பருப்பு கொடுத்த ஒரே மாநிலம் தமிழ்நாடு. குடும்பத்துக்கு 1000 ரூபாய் கொடுத்தோம். திமுக ஆட்சியில் 100 ரூபாய் கொடுத்துருப்பாங்களா? குடும்பத்துக்கு கொடுத்துருப்பாங்களா? ஏழைகளுக்கு எப்பொழுது கொடுத்ததே கிடையாது. எடுத்துதான் பழக்கம் கட்டிருக்காங்க. கொடுத்து பழக்கம் என்ன? நல்ல சாலை வசதி செய்து கொடுக்கின்றோம். குடிமராமத்து திட்டம் வருகின்ற பொழுது ஏரிகளெல்லாம் நிரம்பி காட்சியளிக்கின்றது. இது வேளாண் பெருமக்கள் நிறைந்த பகுதி, விவசாயிகள் நிறைந்த பகுதி, விவசாய தொழிலாளிகள் நிறைந்த பகுதி. இந்த மக்களுக்கு என்னுடைய அரசு இன்னைக்கு நன்மை செய்ய வேண்டுவதற்காக புயலால் விவசாயம் பாதிக்கப்படுகிறார்கள், தொடர் மழையால் விவசாயிகள் பாதிக்கப்படுகிறார்கள், வறட்சியால் பாதிக்கப்படுகிறார்கள். அப்படி பாதிக்கப்படுகின்ற விவசாயிகள் அவர்கள் ஏற்றம் பெற வேண்டும். அவர்கள் இன்னும் துடைக்க வேண்டுவதற்காக எங்களுடைய அரசு கூட்டுறவு சங்கங்களில் வாங்கிய பயன்கடன் ரத்து செய்யப்படும் என்ற அறிவிப்பை கொடுத்து நிறைவேற்றிய கட்சி ஸ்டாலின் சொன்னார், வெறும் அறிவிப்போட போயிருந்தேன். திமுகவை பொறுத்த வரைக்கும் அறிவிப்பு கொடுத்தால் அதை நடைமுறைப்படுத்தி காட்டு கொள்வதற்கு உடனடியாக விவசாயிகளுக்கு அவர் கூட்டு சங்கிலி பெற்ற கடன் ரத்து செய்வதற்கான இன்னைக்கு அந்த ஆணையை நாங்கள் கொடுத்துக் கொண்டிருக்கிறோம். அதே போல விவசாயிகள் இன்னைக்கு பம்பு செட்டுகளுக்கு மும்முனை மின்சாரம் கொடுக்கின்றோம். விவசாயம் பயன்படுத்துகின்ற பம்பு செட்டுகளுக்கு மும்முனை மின்சாரம். ஒரு நாடு வளர வேண்டும் என்றால் உணவு பிரச்சனை இருக்க வேண்டும், இருக்கக்கூடாது என்பதற்காக இன்னைக்கு விவசாயிகளுக்கு இவ்வளவு நன்மைகளை செய்து கொடுக்கின்றோம். அதோட இன்றைக்கு கிராமத்திலிருந்து நகரம் வரை விவசாயி தொழிலாளி ஏழைகள் அவர்கள் வீடு இல்லாமல் இருக்கின்றார்கள், வீட்டு மனை இல்லாமல் இருக்கின்றார்கள். அப்படி வீட்டு மனை இல்லாமல் வீடு இல்லாதவர்களுக்கு அரசாங்கமே வீட்டு நிலத்தை வாங்கி காங்கிரஸ் வீடு அனைவரும் கட்டி கொடுக்கப்படும். அனைத்து ஏழை மக்களுக்கும் காங்கிரஸ் வீடு கட்டி கொடுக்கப்படும். வீடு